அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு டிஎன்இபி ஜேஏ அசசர் டிஎன்இபியில் ஜேஏ அசசர் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி இந்த போட்டித் தேர்வு தயாராகக்கூடிய கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய மாதிரி தேர்வு பதினேழு விடைகளை தான் பார்க்க போகிறோம் அது விடைகளும் அதற்கான விளக்கங்களையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் பொருத்துதல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் காசி காண்டம் நீதி வெண்பா திருவிளையாடற் புராணம் சித்தாளு வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ப கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இப்ப காசிகாண்டம் எழுந்தது யாருன்னு பார்த்துட்டோம்னா அதிவீரராம பாண்டியர் நீதி வெண்பா எழுந்தது காப்பா செய்வு தம்பி பாவலர் திருவிளையாடற் புராணம் எழுந்தது பரஞ்சோதி முனிவர் சித்தால் எழுந்தது நாகூர் ருமி ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா டூ ஃபோர் ஒன் த்ரீ இது டூ ஃபோர் ஒன் த்ரீ இப்போ ஆன்சர் சி தான் அவங்களோட ஆன்சர் அடுத்தது இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யாருன்னு பாருங்க மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மொழிஞாயிறுன்னு அழைக்கப்படுபவர் யாருன்னா தேவநேய பாவானர் இப்போ ரிமைனிங் இந்த மூணு பேருக்கும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ அதிவீரராம பாண்டியர் பார்த்துட்டோம் அப்படின்னா இவர் வந்து கொற்கை அரசர் அதாவது கொற்கை கொர்க்கை ஊரோட அரசராக இருந்திருக்கிறாரு இவர் அது கூட தமிழ் புலவரும் கூட அப்புறம் இவர் எழுதின முக்கியமான நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வேட்கைன்னு அழைக்கப்படக்கூடிய நருந்தொகை அப்படிங்கிற நூலை இவர் எழுதினாரு இந்த அதிவீரராம பாண்டியரோட பட்ட இதுல அந்த வெற்றி வேட்கையில வந்து அறக்கருத்துக்கள் கூறக்கூடிய நூலா இருக்குது வெற்றி வேட்கைங்கிற நூல் அதனுடைய இன்னொரு பேர் தான் நருந்தொகை இந்த அதி வீரராம பாண்டியருடைய சீவல அவருடைய பட்ட பெயர் சோ சீவல மாறன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாலும் அதிவீரராம பாண்டியர் தான் அதுக்கடுத்தது இவர் எழுதின நூல்கள் நூல்கள் என்னென்னு பாத்திரலாம் அதிவீரராம பாண்டியர் எழுதுனது நைடதம் லிங்க புராணம் வாயு சம்ஹிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் இதெல்லாம் அதிவீரராம பாண்டியர் எழுதின நூல்களுடைய பெயர்கள் அடுக்கடுத்தது பெருஞ்சித்திரனார் இவரை வந்து என்னன்னு சொல்லணும்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவருடைய ஒரு நூல் அவர் எழுதின ஒரு நூலில் ஒன்று அடுத்தது கா அப்பாத்துறையார் இவரை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா பண்மொழி புலவர் பன்மொழி புலவர்னு அழைக்கப்படுறாரு இவரு பாவலரேறு பெருஞ்சு திறனார் அடுத்து பாருங்க பிரித்தெழுதுக அரசவை அரசு கூட்டல் அவை இந்த இது வந்து இச்சு கூட்டல் ஊன் வரும் அப்போ உக்குரல் மெய்விட்டோ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற பிறகு இந்த ஊ போயிரு இச்சு கூட்டல் ஆ சான் வந்து அரசவை வந்துடும் அடுத்தது அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எதுன்னு கேட்டிருக்காங்க இதனோட ஆன்சர் என்னன்னு பாத்துட்டோம்னா வேற்றுமை உருவு அதே எழுவாயின்னா ஒரு பெயரை தான் குடிக்கும் அடுத்தது உவம உருவுன்னு பார்த்துட்டோம்னா போல புறைய இதெல்லாம் தான் உரிச்சொல் பார்த்துட்டோம்னா சால தவ நனி இதெல்லாம் உரிச்சொல்ல வரும் அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிதல் பாந்தல் பாடலம் பன்னகம் ஊரகம் இதுல பாந்தல் பண்ணகம் ஊரகம் இது எல்லாமே வந்து பாம்பை குறிக்கக்கூடியது பாடலம் அப்படிங்கிறது குதிரையை குறிக்கக்கூடியது குதிரைக்கு இது போக இன்னும் நிறைய பெயர்கள் இருக்குது இவ்வளி இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கு குதிரையோட வேறு பெயர்கள் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்ப பொருந்தாச்சொல் இதுல நம்மளுக்கு என்னன்னா பாடலம் தான் இது பாடலம்னா குதிரை மற்ற மூணும் வந்து பாம்பை குறிக்கிறது அடுத்தது பிழை திருத்தம் சந்திப்பிழையை திருத்துக தொல்லியல் துறையை பற்றி தோண்ட தோன்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் இதில் தொல்லியல் துறையை இங்கே ஐயி ஐயின் இரண்டாம் வேற்றுமை உரிமை வரும்போது மெய்யெழுத்து வரும்னு பார்த்துருக்கும் வல்லினம் மிகும் அப்போ தொல்லியல் துறையை பற்றி தோண்ட தோண்ட செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் இதுதான் ஆன்சர் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் வவ்வல் கான்சனன்ட் ஹோமோகிராஃப் மோனோலிங்குவல் வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் அப்படின்னா மொழி அப்ப உங்களோட ஆன்சர் என்னன்னா டூ ஒன் ஃபோர் த்ரீ ஒளி வேறுபாடு அணிந்து சரியான பொருளை அறிதல் செய் செய் அப்படின்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வயல் செய்னா குழந்தை அலினா வண்டு ஆலி அப்படின்னா கடல் ஸோ ஆன்சர் டி அடுத்தது கா என்பதற்கு டேஸ் என்பது பொருள் கொடுத்துருக்காங்க கா அப்படின்னா காத்தல் சோலை பாரந்தாங்கும் கோல் பாதுகாப்பு இது எல்லாமே வந்து காங்கிற இந்த ஓர் எழுத்து சொல்ல குறிக்கக்கூடியது தான் அப்போ உங்களோட ஆன்சர் இது டி அடுத்தது செப்பினான் இதனோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க வேர்ச்சொல் அப்படின்னாவே நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் கட்டளை பொருளில் தான் வரும்னு சொல்லியிருக்கோம் அப்போ செப்பி செப்பு செப்பு செப்பிய இதுல செப்பு அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வேர்ச்சொல் செப்பி அப்படிங்கிறது இது வினையச்சமாக வரும் இது வந்து செப்பியா அப்படிங்கிறது பெயரச்சத்தில் வரும் அடுத்து பாருங்க செல் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க பெயர்னா சென்ற அவன் அவன்ங்கிறதுல அப்ப இதுதான் உங்களுக்கு ஆன்சர் இது தொழில் தொழிற்பெயர் குறிக்கும் சென்ற அப்படிங்கிறது பெயரச்சம் சென்று அப்படிங்கிறது வினையச்சம் வரும் அடுத்து அகர வரிசைப்படி உள்ள விடைகளை தேர்க காடு கிணறு குறவை குகை கக்கா கிக்கி குக்கு அந்த வரிசை பாத்தீங்கன்னா கா இதுதான் காடு கிணறு குறவை கூகை அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக இதுல உங்களுக்கு ஆன்சர் என்ன கதிர்கள் முற்றி பசுமையாக வளர்ந்து இருந்தன அடுத்தது பெயர் சொல்லின் செம்மை அப்படிங்கிறது உங்களுக்கு எதை குறிக்கக்கூடிய பண்பு பெயரை குறிக்கும் அடுத்தது குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள அமைதி முறையே வலுவமைதினா குற்றமா இருந்தாலும் நாம அதை ஏத்துக்கிறது தான் வந்து வலுவமைதின்னு சொல்லுவோம் இப்ப ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா அப்படிங்கிறது என்று ஆண் தெய்வத்தை ஆண் தெய்வத்தை அஹ் பெண்ணா வர்ணிச்சு சொல்றாங்கல்ல அது வந்து பால் வலுவமைதியில வரும் அடுத்தது பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் அப்படின்னா பூனையாங்கிறது வந்து அக்ஜினை ஆனால் நம்ம உயர்தினையா பாதிச்சு பாவிச்சு சொல்றோம் அதாவது செல்லமாக வளர்த்துறதுனால அதை வந்து உயர்தினையாக பாவிச்சு நம்ம இதோடைய சொல்றங்காட்டி இது வந்து பால் வலுவமைதி திணை வலுவமைதி இதுதான் உங்களோட ஆன்சர் அடுத்தது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இத்தொடருக்கான வினா எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ கரகாட்டத்தை வேறு வேறு வடிவங்கள் அப்படியெல்லாம் வர உங்களோட ஆன்சர் வந்து கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிந்து பொறுத்துக திருக்குறளை படி மழை பெய்தது வெள்ளம் பெருகியது பேருந்து இங்கு நிற்கும் இப்ப திருக்குறளை படி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும்னா கட்டளை வாக்கியத்துல வரும் இது ஒண்ணு மழை பெய்தது வெள்ளம் பெருகியது இது வந்து தொடர் வாக்கியம் பேருந்து இங்கு நிற்கும் அப்படிங்கிறது உடன்பாட்டு வாக்கியம் பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறதுன்னு வானத்தையும் பாட்டையும் வானத்தையும் புகழையும் வானத்தையும் பூமியையும் வானத்தையும் ஒளியையும் இப்ப விசும்பும் இசையும்ங்கிறது எதை குறிக்கணுன்னா வானத்தையும் ஒளியையும் குறிக்கிறது அடுத்தது வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது எதுன்னு கேட்டான்னா காலம் மாறுவதை குறிக்கிறது இது வந்து உவமையால் விளக்கப்படும் அந்த இதுல அந்த டாபிக் இல்ல வரும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்று எந்த நின தறுப்புகளை இயம்பியல் இயம்பிடல் வேண்டும் இலக்கிய நயங்களை எடுத்திருதுன்னு கேட்டிருக்கு அப்ப இதுல மோனை எதுகை ஆஹ் எல்லாம் இருக்கான்னு பாக்கணும் இப்ப மோனைன்னா முதல் எழுத்து ஒன்று வரணும் ஒன்னு ரெண்டு இது இங்க மூணு இது ஒன்னு ரெண்டு மூணு வந்திருக்கு அப்போ இது என்ன ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா கூளை போனேன்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த அடியிலேயும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு அடியிலேயுமே உங்களுக்கு முதல் எழுத்து ஒன்று வந்திருக்கு அப்போ அதை அடி போனேன்னு சொல்லுவோம் ஓகே இதுவும் கரெக்டாக இருக்குது அடுத்தது இணை எது பாருங்கள் ஒன்று இதுலேயும் இதுலயும் ஒன்று ரெண்டில் உங்களுக்கு எதுகை சொல் வந்திருக்கு அப்ப இது வந்து கூளை போனை இருக்குது அடி போனை இருக்குது இணை எதுகை இருக்குது இதுதான் உங்களோட ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ